ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேவேந்திரன் டெம்பிள் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க தேவேந்திரனுடைய பார்ட் 3 போய் பார்த்துட்டு வரலாம். இது எங்கள் ஊர் குலசேகரபுரம் அரசமூடு பிள்ளையார் கோயிலும் இசக்கியம்மன் கோயிலும். இது வந்து ஈத்தங்காடு குலசேகரபுரம் நாகர்கோவிலிருந்து ஈத்தங்காட்டில் இறங்கி குலசேகரபுரம் வழியில் வரலாம். குலசேகரபுரம் ஒசரவலை. உங்களுக்கு இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் 1D இல்லைன்னா 1F பஸ்ஸில் ஏறிட்டு ஒசரவலை அப்படின்னு டிக்கெட் எடுத்தீங்கன்னா உங்களை ஒசரவலையிலேயே கொண்டு இறக்கி விட்டுருவாங்க. இது எங்கள் ஊர் துளுக்கன் குளம். இந்த குளத்தில் உள்ள தண்ணி பங்குனி சித்திரையிலையுமே வத்தவே வத்தாது. அப்போது சுற்று வட்டாரத்தில் உள்ளவங்க எல்லாருமே வந்து குளிப்பாங்க. அடுத்தது இது எங்கள் ஊரில் உள்ள புத்தனாறு குளம். இது எங்கள் ஊர் சுடலைமாட சுவாமி கோயில். நீங்கள் 1D பஸ்ஸில் ஏறினீங்க அப்படின்னா உங்களை இந்த இடத்துல கொண்டு இறக்கி விட்டுருவாங்க. இது லட்சுமிபுர பாலம். இது பொற்றையடியிலிருந்து வரக்கூடிய வழி. இப்போ நம்ம லட்சுமிபுரத்திலிருந்து ஆலடி விலை ரூட்டில் போகிறோம். செல்லும் வழியில் ஐயப்பன் கோயில், பிள்ளையார் கோவில். இப்போ நாம் லட்சுமிபுரத்தை தாண்டி ஆலடி விலை என்கிற பெருமாள்புரத்துக்கு வந்துட்டோம். இது வந்து பொற்றையடியிலிருந்து மருத்துவால் மலையிலிருந்து வரக்கூடிய ரோட்டின் மூலமாகவும் வரும். இது சுடலை மாடன் கோவில். இது மருத்துவ குணங்கள் பல நிறைந்த மருந்துவாள் மலை. இது மற்றொரு சுடலை மாடன் கோயில். இது ஆலடி விலை பெருமாள்புரம் சர்ச். இது பொற்றையடியில் இருந்து வரும் வழி. இந்த மலையினுடைய உச்சியில தான் திருக்கார்த்திகை தோறும் விளக்கேற்றுவாங்க. நம்ம தேவேந்திரன் கோவிலை நெருங்கியாச்சு, வந்துட்டோம். இது கூண்டு பாலத்தில் இருந்து வரும் வழி. இது அருள்மிகு தேவேந்திரன் திருக்கோவிலின் படிக்கட்டுகள்.
நம்ம காயத்ரி அம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு. அம்மனுக்கு அலங்காரம் நடக்கிறதுனால அவங்க அந்த திரையை வச்சு மூடி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம யானையை போலவே தோற்றம் அளிக்கக்கூடிய வெள்ளை யானையுடைய சிற்பத்தை பார்ப்போமா? யானை போலவே இருக்குதா? வாங்க இப்ப நம்ம தேவேந்திரனுடைய தரிசனத்தை பார்க்க போலாம். வாங்க போகலாம். இதை நான் ஏற்கனவே பார்ட் டூவில் சொன்னேன் தெரியுமா, தேவேந்திரனை குளிப்பாட்டை பயன்படுத்தக்கூடிய சுனை நீர்னு. அந்த நீரில் நிறைய மீன்கள் இருக்கும். அந்த மீன்களுக்கு நாங்கள் வரும்போதெல்லாம் வெள்ளை பொறி கொண்டுட்டு வருவோம். அந்த பொறியை போடும்போது எடுத்த வீடியோ காட்சி தான் இது. மலைக்கோவிலை பார்க்க வரது இயற்கை காட்சிகளை பார்த்த மாதிரியும் இருக்கும். நீங்கள் தேவேந்திரன் அவர்களுடைய தரிசனத்தை பெற்ற மாதிரியும் இருக்கும். இது இந்த கோயிலுடைய கும்பம். இதுதான் தேவேந்திரன் அவர்களுடைய சன்னதி. இந்த கோவிலிருந்து நம்ம பார்க்கும்போது சுற்றி உள்ள எல்லா இடங்களும் தெரியும். சுஷீந்திரம் தானுமாலையன் திருக்கோவிலும் தெரியுது பாருங்க. இது ஸ்ரீ ஆஞ்சநேயர் சன்னதி. உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னா இந்த ஹனுமாருக்கு நீங்கள் ஸ்ரீ ராமஜெயம்ங்கிறத 108 தடவை எழுதி போட்டாலே போதும். இது நானும் என் தங்கச்சியும் எழுதி போட்ட மாலை.
இன்னும் கொஞ்ச நேரத்தில் தீப ஆராதனை நடக்க போகுது. அதுக்கு தான் எல்லா மக்களுமே தேவேந்திரன் அவர்களுடைய சன்னதியில் காத்துட்ருக்காங்க. நாங்கள் தீப ஆராதனையை வீடியோ எடுக்கலை, நீங்கள் நேரடியாக தான் வந்து பார்க்கணும். இப்போது இங்கே அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது மலையடிவாரத்தில் இருக்கக்கூடிய காயத்ரி அம்மன் அவர்களுடைய அலங்காரம். இது நம்மளுடைய தேவேந்திரன் சுவாமியுடைய அலங்காரம். இது ஆஞ்சநேயர் அவர்களுடைய அலங்காரம். இது முருகப்பெருமானுடைய அலங்காரம்.